നമസ്കാരം. ശബരിമലയിൽ നമ്മുടെ സർക്കാരും ദേവസ്വം ബോർഡും കൂടി കാണിച്ചു കൂട്ടിയിരിക്കുന്ന ഓരോ ഉടായ്പുകൾ അല്ലെങ്കിൽ അവർ കുബത്തിൽ കാട്ടിക്കൂട്ടിയിരിക്കുന്ന ചില സംഗതികൾ മലയാളികളായിട്ടുള്ള വിശ്വാസികൾക്ക് മനസ്സിലായിട്ടുണ്ട്. പക്ഷേ ഇപ്പോഴിതാ അന്യ സംസ്ഥാനത്തുള്ള ഭക്തർക്കും ആ കാര്യങ്ങളൊക്കെ മനസ്സിലായി. എന്താണെന്നല്ലേ ഈ ഒരു ചെറിയ വീഡിയോ ഒന്ന് കണ്ടു നോക്കാം. அங்க பாருங்க யாராச்சும் ஒரு பெண்கள் ஏறிட்டு இருந்தாங்களா, அங்க இருக்கிற டீம்ல வந்து ஐயப்ப தர்மசேனா வன்புலி வாகனம் சொல்லி குளோபல் ஐயப்ப டிவைடிஸ் இந்த மாதிரி ஒரு குரூப் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட சேர்ந்து ஒரு அரை மணி நேரமாச்சு ஒரு நாம ஜப யாத்திரை பண்ணுங்க, ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணுங்க. ஏன்னா ஒரு 10 பேர் சேர்ந்த இடத்துல ஒரு 100 பேர் சேரும் போதே அங்க கண்டிப்பாலுமே ஒரு ஒரு கூட்டம் திரளும் போது அவங்களுக்கு தெரியும் ஏன் நாம ஜப யாத்திரை பண்றாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அது போக வந்து நீங்க உண்டியில வந்து கொண்டு போற காணிக்கை காசு அங்க யாருமே போடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஐயப்பன் உங்கள்ட்ட வந்து யாருமே வந்து காணி காசு கேட்க கிடையாது. உங்களுக்கு அவருக்கு தேவை வந்து உங்களுடைய ஒழுக்கமான விரத முறைகளும் நாம ஜபம் சரணகோஷம் ஒண்ணு மட்டும் தான் அவர் கேட்கிறாரு, வேற எதுவுமே அவர் கேட்கறது இல்ல. நீங்க கொண்டு போற அந்த காயின் பூராமே வந்து திருட்டு தேவசம் போட்டுதான் போகுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம பணத்தையும் வாங்கிட்டு நமக்கு எதிராகவே அவங்க திரும்பிடுறாங்க. பெண்கள் அனுமதிக்கப்படணும். இப்ப நாம ஒரு 100 கோடி ரூபாய் வருமானம் கொடுக்கறோம்னா பெண்கள் வரும்போது இன்னும் 100 கோடி ரூபாய் வருமானம் ஆகும், 200 கோடி ரூபாய் வருமானம் ஆயிரும். அவங்களுக்கு 20 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்றாங்க, மீதி 150 கோடி எங்க போறேன்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு வந்து ஆடி காரு ஹுண்டாய் காரு வாங்கி அவங்கவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா தயவு செஞ்சு முடிக்கணிக்க யாருமே அங்க செலுத்த வேணாம். உங்க குழுவுல வர குரு அவர் கையில வந்து அந்த பணத்தை கொடுத்துருங்க. அங்க நடக்கிற கோயில் உங்க பக்கத்துல யாரும் கோயில் கீழ் கட்டினாங்களோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லாத பட்சத்துல வந்து நம்ம குழுவுல வரவங்களுக்கு அடுத்த வருஷம் கன்னிசாமியோ வேற யாராச்சும் வர முடியாத வரவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி செஞ்சு கூட்டு போங்க. இப்ப போற சாமிகள் எல்லாத்துக்குமே அன்னதானமா யூஸ் பண்ணிக்கங்க. சாமி கேட்டாரு, நான் வண்டியில ஏறி ஒரு பிரச்சாரம் பண்ணும் போது பணம் கேக்குறியா, நான் பணமெல்லாம் தரமாட்டேன்னு. எப்ப சாமி சொன்னா நாங்க பணமெல்லாம் கேட்கல, எங்களுக்கு தேவை நாங்க அனுபவிச்ச சொத்தை வந்து எங்க குழந்தைங்க, அதாவது இவங்க எல்லாமே எங்க குழந்தைங்க தான், அவங்களுக்கு அந்த அந்த சொத்தை கொண்டு போய் கொடுக்கணும். நான் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க பெருவழியில எத்தனையோ பாத யாத்திரை நடந்திருக்கீங்க, அந்த அந்த யாத்திரையை வந்து எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, நாங்க வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறோம். அது ஒரே ஒரு உள்நோக்கத்துல தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அங்க விக்கிற அப்ப மரவனை வந்து தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க, அது வந்து நீங்க கடையில வைக்கிற பொருள் தான். ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்குறீங்க பாத்தீங்களா, அது மாதிரி பொருள் தான். ஐயப்பனுக்கு யாரும் அதை நெய்வேத்தியம் பண்ணி கொண்டாந்து அங்க வைக்க கிடையாது, அது எல்லாமே அவங்க தயாரிக்கிறதா மிஷின் மூலம் தயாரிக்கிற பொருள் தான் அங்க விக்கிறது. ஆனா தயவு செஞ்சு நீங்க 18 பொருள் கொண்டு போறீங்களா, இருமுடியில நெய்யும் அந்த 18 பொருள் கொண்டு போறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான பிரசாதமே. அதை கொண்டாந்து நீங்க வீட்டுல சக்கரை பொங்கல் வச்சு அங்க மணிமண்டபத்தில் இருக்கிற பஸ்பா எடுத்துட்டு வந்துருங்க. அந்த பஸ்பா வந்து எடுத்துட்டு வந்து நீங்க வச்சீங்களா, அதே பெரிய விஷயம், அதே பிரசாதம். வேற ஒன்னும் சொல்றதுக்குல எந்த ஒரு பெண்களும் அனுமதிக்கப்படக்கூடாது. இதான் எல்லாத்துக்கும் உங்களை கேட்டுக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, കഴിഞ്ഞ ദിവസങ്ങളാണ് നമ്മൾ മറ്റൊരു കാഴ്ച കൂടി കണ്ടത്. അവിടെ ഒരു ഭണ്ഡാരക്കുട്ടി പോലത്തെ ഒരു സംഗതി കൊണ്ടു വെച്ചിട്ടുണ്ട്. ഒറ്റ നോട്ടത്തിൽ അത് നേർച്ചയിടാനുള്ള ഭണ്ഡാരക്കുട്ടിയാണ് എന്ന് തോന്നും. എന്നാൽ അതല്ല, ദുരിതാശ്വാസ നിധിയിലേക്കുള്ള സംഭാവന എന്ന പേരിലാണ്. പക്ഷേ ഒരൊറ്റ ഭാഷയിലുണ്ടോ, അതാണ് അതിൻ്റെ ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത. അത് ഭണ്ഡാരക്കുട്ടിയുടെ ഷേപ്പിൽ തന്നെയാണ് അത് നിർമ്മിച്ചു വെച്ചിരിക്കുന്നത്. പക്ഷേ ഇത് കാണുന്ന മലയാളിക്ക് മനസ്സിലാവും, കാരണം മലയാളത്തിൽ എഴുതി വെച്ചിട്ടുണ്ട്. ശബരിമല പോലെയുള്ള ഒരു സ്ഥലത്ത് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് വരുന്നുണ്ട്, കർണാടകത്തിൽ നിന്ന് വരുന്നുണ്ട്, തെലുങ്കാനയിൽ നിന്ന് വരുന്നുണ്ട്, ആന്ധ്രയിൽ നിന്ന് വരുന്നുണ്ട്, ഹിന്ദി അറിയാവുന്നവരും വരുന്നുണ്ട്, മറ്റു പല ഭാഷകൾ അറിയാവുന്നവരും വരുന്നുണ്ട്. പക്ഷേ അവരൊക്കെ തികച്ചും തെറ്റിദ്ധരിക്കും, ഇതിൽ തന്നെ കൊണ്ടിടും. മലയാളികളെ പോലെയല്ല, ഒരു വർഷം മുഴുവനായിട്ട്, അതായത് കുറച്ച് കുറച്ചായിട്ട് സൂക്ഷിച്ചു വെക്കുന്ന, ശബരിമലയിൽ പോകുമ്പോൾ അവിടെ കാണിക്കിടാൻ വേണ്ടി കാത്തു വെക്കുന്ന വലിയൊരു തുകയായിരിക്കും അവരുടെ കയ്യിലുള്ളത്. അതും കൂടെ അതിൻ്റെ ഒരു പങ്കും കൂടെ ഇവിടെ കൊണ്ടിടും. അതുതന്നെയാണ് സർക്കാർ ലക്ഷ്യമിടുന്നത്. ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഭക്തരെ പറ്റിക്കാൻ വേണ്ടി ബോധപൂർവം വെച്ചിരിക്കുന്ന സംഗതികളാണ്. പക്ഷേ അതുപോലും ഇപ്പോൾ അന്യ സംസ്ഥാന ഭക്തർ മനസ്സിലാക്കി തുടങ്ങുന്നു എന്നാണ് ഈ വീഡിയോയിൽ നിന്ന് മനസ്സിലാകുന്നത്. വെബ് ഡെസ്ക്, തത്വമൈ ന്യൂസ്.